கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள குமரி மாவட்டம் திருப்பரப்பரவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் விடுமுறை காலம் என்பதாலும் குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பரவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். திருப்பரப்பரவியில் அதிக நேரம் செலவிடும் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் வரும் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்றைய தினம் ஒடிசாவின் சில பகுதிகள், கேரளா, மாஹே, கடலோர ஆந்திரா, ஏனாம், தெலங்கானா மற்றும் உள் கர்நாடகாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அன்னையர் தினத்தை ஒட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நம்மை வயிற்றுக்குள் சுமந்து வாழ்நாளெல்லாம் பாசத்தோடு அரவணைக்கும் அன்பின் திருவுரு அம்மா எனவும், தூய்மையான அன்பை மாறியென பொழியும் தாய்மார்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துகள் என்றும் கூறியுள்ளார். ஈன்றவள் நம்மை சான்றோன் என கேட்க வாழ்ந்து அன்னையரை போற்றுவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பூமி தாங்கும் முன்னே நம்மை தாங்கியதோடு ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் அன்னையர் அனைவருக்கும் தனது அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அன்னையர் அனைவரும் பூரண நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தாயின் அன்பையும் தாய்மையின் பெருமையையும் போற்றும் அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்காக உழைத்து அனைவரையும் இணைக்கும் மையப்புள்ளியாக திகழும் தாய்மார்களின் கடின உழைப்பு போற்றுதலுக்குரியது எனவும், நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் தாய்மார்கள் வகிக்கும் முக்கிய பங்குக்கு நன்றி செலுத்துவோம் எனவும் அண்ணாமலை தனது அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.